அடிக்கணும்னு நினைச்சா நீ அடிச்சிடணும். பயிற்சி எடுக்கணும், இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அது பயிற்சி எடுக்கணும். எடுத்து நானும் செஞ்சு ஒரு வலையொலியில் நானும் என் தம்பி ஏற்றி விடலாம்னு இருக்கோம். என்ன கோபமா பேசுறான், பேசுவான்ல, இல்ல என்ன சத்தம்னு போய் பாருங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் ஒரு ரவடி மாதிரி ரொம்ப சத்தம் படுறாங்க. என்னைய பார்த்தோன்னா நான் யார் தெரியுமில்ல, என்ன சினிமாவில் போயிட்டு இருந்தான் கையை போய் தூக்கிட்டு. இந்த கராத்தையில் வந்து எங்கள் ஆசான் வந்து ஒரு புதிய முறையை அவரே உருவாக்குனாங்க. அதுக்கு நாங்கள் இந்தியன் ஒன்று கராத்தின்னு கூட வச்சோம், நாங்கள் வச்சு பண்ணோம், பழகினோம். இப்போ குத்துறதுக்கு இப்படி தான் குத்தணுமா, ஏன் இப்படி குத்துனா தாக்காதா, அதுதான் அது அப்படி ஒவ்வொன்றும் இருந்தது. அது பெரிய இதெல்லாம் வந்து இவ்வளவு தான் உடம்பு, ஒரு தடுக்கிறத இவ்வளவுக்குள்ளே தடுத்தா போதும், இவ்வளோ தான் போயிடும், இந்த குத்துறதுங்கிட்டு போயிடும், இப்படி தடுத்தா இப்படி போயிடும். இப்போ முகம் இவ்வளோ தான், முகத்துக்கு வருதா அவ்வளோ தான் போயிடும், வெளியில் போயிடும், அந்த தாக்குதல் வெளியில் போயிடும். ஆனால் எங்கள் ஆசான் என்ன சொல்வாருன்னா, பெருசாக செய்யணும், பெருசாக செய்யணும். தடைனா தடை வருதா பெருசாக செய்யணும், தள்ளி விடணும் அவனை, தடைனா பெருசாக பண்ணணும். பண்ணும்போது இப்படி போயிடும், இப்படி போயிட்டான்னா இடைவெளி வந்துடும், அவன் இந்த இந்த உடல் திறந்துடும். அப்போ திறக்கும் போது நமக்கு எங்கே வேணாலும் தாக்கலாம், இடம் இருக்கும், அடிச்சிடணும். அப்போ என் தடையோ அடியோ பெருசாக செய்யணும். அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உருவாக்கி செதுக்கி இன்னைக்கு மேம்பட்டு இந்த கலையை கொண்டு வந்தது எங்களுடைய மதிப்பிற்குரிய வீரக்கலையின் பேராசான் எங்கள் மனோகரன் மாஸ்டர் ஆசான் அவர்கள் தான். என் தம்பி ராஜா சொன்னது போல் அவருடைய மூத்த மாணவன் நான். எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கும்போது உற்சாகமாக இருக்குது, ஆனால் வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி இப்போ நான் பயிற்சி எடுக்கலை, ஆனாலும் என் மகன் பயிற்சி எடுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஒரு நாள் ஆரம்பித்தோம், நான் நாடோடியை விட மோசமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள், என்னுடைய வேலை எதையுமே நான் தீர்மானிக்கிறதில்ல. இப்போ இங்கே போகணும், இன்னொரு திருமணத்துக்கு போகணும், அப்புறம் விருது கொடுக்க போகணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் பயிற்சி எடுக்கணும், இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அது பயிற்சி எடுக்கணும். எடுத்து நானும் செஞ்சு ஒரு வலையொலியில் நானும் என் தம்பி ஏற்றி விடலாம்னு இருக்கோம். என்ன இப்படி இது கோபமா பேசுகிறான், நான் பேசுவான்ல, அதுக்கு செய்யணும்னு இருக்கேன். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி அப்படிங்கிறதே தொடர்ச்சி தான், அதை விட்டுட்டா மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும். எல்லா பாடமும் நாங்கள் செஞ்சோம், 75 பாடமும் நம்ம செஞ்சோம். நாங்கள் சில பாடங்கள் நினைவில் இல்லை, ஏன்னா பயிற்சி இல்லை. அப்போ தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகள், இது வரும்போது உங்கள் உடலும் மனதும் ஒருங்கிணைஞ்சிரும், உடல் வலிமை பெற்றும், தீய பழக்கங்களில் நாட்டம் போகாது, அது ரொம்ப முதன்மையானது. இன்றைக்கி வந்து இளம் வயதிலேயே சர்க்கரை நோய் வருது, கண் பார்வை குறையுது. ஏன்னா நம்ம குடிக்கிற நீர், சுவாசிக்கிற காற்று, உண்கிற உணவு எல்லாம் நஞ்சாகிருக்கு. இந்த சூழலில் நம்ம தான் நம்மளை தற்காத்துக்கணும். அப்போ அதுக்கு உடல் உறுதியாக இருக்கணுன்னா இது போல் வீரக்கலைகளை நம்ம கட்டாயம் பயிற்சி எடுத்துக்கணும். ஒரு காலம் வரும், நம்ம இடத்தில் அதிகாரம் வரும்போது பள்ளிக்கூடத்திலேயே கல்லூரியிலேயே இதையும் ஒரு பாடமாக நம்ம வைக்கிற காலம் உருவாகும். முன்னாடியெல்லாம் விளையாட்டுக்குன்று ஒரு ஒரு காலம் இருக்கும், 45 நிமிடங்கள் விளையாட்டுக்கு, பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த இலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரமே இல்லை. பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்தாங்க, இப்போ அப்படிலாம் இல்லை. ஆனால் நாம் வந்து கட்டாய கல்வியாக, ஜப்பான் சீனாலெல்லாம் இந்த முறை கட்டாய கல்வியாக இருக்குது. சீனாவில் ஜப்பானில் மார்ஷல் ஆர்ட் இந்த வீரக்கலை தெரியாதவனே இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நம்ம இது விரும்பி தேடி போய் ஒரு இடத்துல கற்க வேண்டியது இருக்குது. அதில் என் தம்பிகள் பணம் இல்லாத பிள்ளைகள், படிக்க கற்க முடியாத பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறார்கள் இந்த வீரக்கலை பாசறையின் மூலமாக. அது பெரிய பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. தொடர்ச்சியாக செய்யுங்கள். ஆங்காங்கே பார்த்தேன், ஒசூர் மற்ற பகுதியில் இருந்தெல்லாம் வந்த, சேலம் இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்தெல்லாம் வந்த பயிற்சியாளர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு காலம் வரும், இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு புகழ் பெறும். வீரக்கலைகள் நம்ம நம்முடைய பாரம்பரிய கலைகளை, குறிப்பாக வீரக்கலையை அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அது வந்து பிள்ளைகளை இந்த வீரக்கலையை கற்றுக்கொள்ள அனுப்பிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் கற்க போகும்போது எங்கள் கிராமத்தில் நான் ஒருத்தன் தான் கற்க போகும்போது ஊரே சிரிக்கும், என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கிறான்னு. ஆனால் எங்கள் அப்பா அதை பற்றி கவலைப்படலை, எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு சிலம்பு நல்லா தெரியும், நீ போய் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு தான் சொன்னார். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், என்னை வந்து
என்ன நீ பெரிய காராத்தே, என்ன கல்லெடு தெரிஞ்சா என்ன செய்வேன், நானும் கல்லெடு தெரிவேன். அவர் என்னை கேவலமாக பேசுகிறாராம், ஏ நானும் கல்லெடு தெரிவேன். அப்போ நான் ஒன்று 12 படிச்சுட்டு இருந்தேன் ப்ளஸ் டூ. அவர் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டே இருந்தார், ரொம்ப என்னால் தாங்க முடியல. ஒரே ஒரு மிதி, ஒரு கிக்கு போட்டேன், எங்கே போய் விழுந்தாருன்னு தெரியல. அதுக்கு பிரச்சனை என்னங்க, ஒரு மாதம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில் காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அதுக்கு தண்டனை ஆகிப்போச்சு. அதுலேருந்து யாரையும் அடிக்கல, இது எதுக்குப்பா அடித்து பிரச்சனை ஆகிற போதுன்னு அடிக்கிறது இல்லை. ஆனால் அப்படி தான் ஒருத்தன் வந்து ஏதோ சாலையில் என் தம்பியோட சண்டை இழுத்துட்டான். அவன் இங்கே வாங்க, இது 100 ரூபா ஏதோ கேட்குறான், இது இதுக்கு இதாகிப்போச்சுன்ட்டு வாங்க அங்கே எங்கள் அண்ணன் வீடுக்கு வாங்கி தரேன்னு என் பேரை சொல்லாமல் கூட்டி வந்துட்டான். அவன் ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. வந்து ஒரே சத்தம் வெளியில், என்ன சத்தம்னு போய் பாருங்கன்னா, ஒரு 5-6 பேர் ஒரு ரவுடி மாதிரி ரொம்ப சத்தம் படுறாங்க. அந்த அண்ணன் என்னையை பார்த்தோன்னு அவனுக்கு தெரியுது ஆள், அதனால் அவன் வசனத்தை நிறுத்த முடியல. நான் யார் தெரியுமில்ல, நான் சினிமாவில் போயிட்டு இருந்துட்டான், கையை அப்படி தூக்கிட்டு. என் டைலாக், நம்ம பஞ்சு டைலாக், நீ சினிமாவில் தான் போயிட்டு, நான் ரியல் ஃபைட்டர்னு போட்டேன் ரெண்டு, அதோட எந்த பக்கம் ஓடனான்னு தெரியல. அது மாதிரி ஒரு கலைன்னு நமக்கு நமக்குள்ள ஒரு அது இருக்கணும், இருந்தால் தான் நமக்கு தன்னம்பிக்கை வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். எவன் வந்தாலும் பார்த்துக்குறோம்டா அப்படின்னு. இல்லைன்னா என்னென்ன, தெருவில் ஒருத்தன் சத்தம் போட்டால் கதவை சாத்திட்டு போடக்கூடாது, யாராங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு உடம்புல வலுவும் திமுறும் இருக்கணும். 10 பேர் வந்தாலும் அடிக்கலாம்டா அப்படின்னு இருக்கணும். அதுக்கு இந்த கலை அவசியம், எப்படி தடுக்கணும், எப்படி அடிக்கணும்னு இருக்குல்ல. எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க, சைனீஸ் படங்களை போட்டு போட்டு பார்ப்போம். அப்போ போட்டு போட்டு பார்க்கும்போது ஒரு மூணு மாஸ்டர்ஸ் உட்காந்து பேசிக்கிறாங்க. மாஸ்டர், உங்கள் கலை, உங்கள் ஆர்ட்டில், உங்கள் இதில் என்ன, உங்கள் ஸ்டைலில் என்ன அட்வான்ஸ் அப்படின்னு. நான் வந்து தடுப்பேன், தடுத்து நான் அடிச்சிருவேன், அதான் எங்கள் ஸ்டைல் அப்படின்னு அவர் தர்றாரு. இன்னொரு மாஸ்டர்கிட்ட, எனக்கு தடையே அடிதான் அப்படின்னா, அப்படி இப்படி கை வருது, குத்து வருது, நான் விலகி கையிலே ஒரே குத்து கை, அதுக்கப்புறம் தூக்கக்கூடாது. அப்போ தடையும் அடி ஒன்று, அதான் எங்கள் ஸ்டைல்ன்றது. மூணாவது ஒரு பெரிய மாஸ்டர்க்கார், அப்படியே வழுக்கத்தில் தாடி வச்சுட்டு, இமோஷன் உங்கள் கையில் என்ன வந்து சூப்பு குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, அவன் தடுத்தா அடித்தா தடுத்து அடிப்பான், நீ தடையவே அடிப்ப. நான் எப்படி தெரியுமில, நீ அடிக்கணும்னு நினைக்க முன்னாடி அடிச்சிருவேன்ற அப்படி, அதான் என் ஸ்டைல்ன்றார். சண்டைன்னு போயிட்டா அவன் அடிக்கட்டும் பார்த்துக்கணும்னு இருக்கக்கூடாது. ஒரு அடி நீ வாங்கிட்டீன்னா உன் மூளை அந்த அடியைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்குமே வழியை, வழியை சொல்லிக்கிட்டே இருக்குமே வழியை, அடுத்த தாக்குதலுக்கு தயாராகாது. அடிக்கணும்னு நினச்சா நீ அடிச்சிடணும். அப்போ அங்கே நின்றுக்கிட்டு அப்படி பண்ண அப்படி பண்ண அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. இதில் வந்து இந்த கவனம், கூர்நோக்கு ரொம்ப முக்கியம். அதான் அந்த கான்சன்ட்ரேஷன் முன்னால் அதுதான், அவன் என்ன செய்கிறான், அதுக்கப்புறம் ஏமாற்று. அதான் வந்துட்டு சண்டையில் ஏமாற்று தான், இங்கே இங்கே காட்டணும், இங்கே காட்டும்போது அவன் இதை கவனிச்சுக்கிட்டு இருப்பான், வேறு பக்கம் தாக்கல் இருக்கணும், அதுதான் சண்டை இல்லை. இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. சிறந்த மாஸ்டர்ஸ் என் தம்பி தாசு ராஜாவும் ஆக சிறந்த, இன்னும் குமார் இல்லையா, ஊறிப்பிட்டானா, அப்பாவோட போயிட்டானா, குடும்பமே நாங்கள் வீரக்கலை குடும்பம் தான். அதனால் அது என் தம்பி பையனும் செய்கிறான், எங்கள் எங்கடா ஜோஸ்வா செய்கிறான், காலேஜில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கான். அது மாதிரி இப்போ என் மையம் பயிற்சி எடுக்கிறான் பெரியவன். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க அம்மாவை எப்படியாவது சரி பண்ணி திடீர்னு ஒரு நாள், அம்மா கோயிலுக்கு போமாம்மா, கோயிலுக்கு போமா, ஏப்பா அப்படி இன்னைக்கு வகுப்பு இருக்குது, அப்போ எப்படியாவது அதை கட்டடிச்சிடணும், அதுக்கு அவங்க அம்மாவை கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் கிடையாது, நான் போயிட்டு வரேன், நீ மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்காரு, நீ பயிற்சி எடு அப்படின்னு. அவன் பயிற்சி எடுத்து நல்ல பயிற்சி செய்வான், இன்னும் கொஞ்சம் ஆர்வப்பட்டு அவன் நல்லா செய்யணும், செஞ்சான்னா ரொம்ப சிறந்த மார்ஷல் ஆர்ட் வீரனாக வருவான். அதான் அது இருந்து நானும் அவனும் சேர்ந்து செய்யணும்னு நினச்சோம். அவன் என்னை சொல்கிறான், அடுத்த வகுப்புலேருந்து வரேன்னா, அப்போ அதை 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்கிறான், 2 வருஷமாக சொல்லி செய்யணும். எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது, நேரம் இல்லை, ஆனால் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, படிக்கிற காலத்தில் நல்லா கற்றுக்கொள்ளுங்கள், நல்லா சாப்பிடுங்க, பயிற்சி எடுங்க. உடம்புக்கு வந்து நல்ல உணவு, முட்டை, அது மாட்டுக்கறி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ரொம்ப நல்லது, வெள்ளன் கூட்டு நல்லா சாப்பிடுங்க, வாரம் ஒரு 1/2 கிலோ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என் மகன்லாம் மாட்டுக்கறிலாம் முதல்ல பயந்தான், இப்போ நான் மாட்டுக்கறி வருதாப்பா அப்படின்னு கேட்டு சாப்பிட்றான். சாப்பிடுங்க, கோழி மாடு எது கிடைக்குதோ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க.
இல்லைனா சைவ உணவுலேயே நல்ல புரதச்சத்து உள்ள சத்துள்ள உணவுகளை நல்லா சாப்பிடுங்க. கீரை இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா பயிற்சி எடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த இதே மாதிரி போட்டியில் உங்களை சந்திக்கிறேன். அப்போ நானும் உங்களோட சேர்ந்து செய்கிறேன். நான் செய்கிறேன், நல்லா செய்யுங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை தட்டி கொடுத்து நல்லபடியாக வகுப்புக்கு தொடர்ச்சி அனுப்புங்க. கல்வியோடு ஒரு வீரக்கலையும் அவன் வீரமும் அவரோடு இணைந்து இருப்பது தான் நமக்கு வந்து பாதுகாப்பு.